போஸ்ட் கோவிட் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஃபேமிலி அது மாதிரி விஷயங்களை தேடி போய் நாங்கள் ஒன்று ஒன்றா பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போலிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இருக்கிற இடம் பேர் ஹார்வெஸ்ட் பார்க் போல், பிரெண்ட்வுட்டில் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற பேக்கேஜ் வந்து $15 பேக்கேஜ். நாங்கள் இதுக்கப்புறம் டின்னர் போக போகிறதுனால நாங்கள் பீட்சாவோட எடுக்கலை. பட் ஜென்ரலி ஃபேமிலி பேக்னு ஒன்று இருக்குது வீக்கெண்டில், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 2 hours பீட்சாவோட சேர்ந்து வரும். போலிங்கிறது வந்து பெரிய பாலாக உருட்டி விட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறீங்க. போலிங் வரும்போது நீங்கள் இன்னும் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஷூ ரெண்டல். நம்ம இந்த ரெகுலர் ஷூஸ் போட்டிருக்கோம்ல, இது போடக்கூடாது, வேற ஒரு ஸ்பெஷல் ஷூ பார்ப்பீங்க. உள்ளே போய் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இது இந்த கேமோட கோல் வந்து நல்ல ஹெவியாக இந்த மாதிரி ஒரு பால் வந்து நம்ம உருட்டி விட போகிறோம். அங்கே சில பின்ஸ் இருக்கும், அந்த பின்ஸை வந்து அடித்து நம்ம காலி பண்ணோம். ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ட்ரை கிடைக்கும் ஈச் ரவுண்டில். இதுதான் வந்து இதோட கோல். இந்த பால்லாம் இருக்குல்ல, இது ஒன்று ஒன்றும் நம்ம நமக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று வந்து 9, ஒன்று வந்து 13 எழுதியிருக்கல, அது மேலே எழுதியிருக்கிறது வந்து அந்தந்த சைஸ். அவங்கக்கிட்ட நீங்கள் உள்ளே போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க வேறு சைஸு. குழந்தைங்களுக்கு தேவையான சைஸ் வந்து கிடைக்கும். ஐ திங்க் 6 தான் இருக்கிறதுலே கம்மின்னு நினைக்கிறேன். 6 pounds இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் என்னன்னு கேட்டேன், 6. நாங்கள் புக் பண்ண பேக்கேஜோட டீல் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது உங்களுக்கு எந்த டீல் பிடிச்சிருக்கோ அது போய் எடுத்துக்கலாம். நாங்கள் 2 hours ரெண்டில் எடுத்திருந்தோம் அந்த ஏரியாவை. ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் நல்லா இருந்தது. மீன் மோஸ்ட்லி எல்லா பவுலிங்கும் நல்லா இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது நல்லா கலர்ஃபுல்லாக குவாலிட்டியும் நல்லா இருந்தது. மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்தது, ரொம்ப க்ளீன் பண்ணாங்க. சானிடைசேஷன் ஸ்டேஷன் தனியாக வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து வர ஷூஸு எல்லாத்தையும் வந்து சானிடைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீ சானிடைஸ் பண்ணி எடுத்து வச்சது. நான் சொன்ன மாதிரி ஷூஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம போய் கேட்கணும் என்ன சைஸ் ஷூ வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொன்னோம்னா நம்ம கொடுப்பாங்க. நம்மளோட ஷூவை போய் கட்டி வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். எல்லாருக்கும் கிட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருந்தாங்க, நமக்கும் டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வரும்போது சாக்ஸ் கண்டிப்பாக போட்டு வரணும். ஆமாம், மறந்து போய் செருப்பு போட்டு வந்துடாதீங்க. ஏன்னா யார் போட்ட ஷூ தெரியல, அதனால நம்ம சாக்ஸ் போட்டு போகிறது பெட்டர். ஆமாம், நம்ம ஸ்டஃபெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு டேபிள் கூட இருக்கும். ஸோ யூஸ்வலி லைக் ரெண்டு ஆலி இருக்கும், லைக் சீட்டிங் ஏரியா வந்து அது ரெண்டும் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம ரெண்டு லேன் எடுப்பாங்க, சில பேர் ஒரு லேன் போதும். நம்ம ஆக்சுவலி ஒரு லேன் தான் எடுத்தோம். நாங்க ஒரு லேன் போதும்னு. ஆமா, ஒரே ஒரு லேன் தான் நாங்க எடுத்துட்டோம். எங்களுக்கு வேணாம்ன்றோம் ரெண்டு லேன் எதுக்குன்னு. நான் போன வாட்டி ரெண்டு எடுத்தோம் நினைக்கிறேன். ஆமா, கிட்ஸ் தனியா நாங்க தனியா எடுத்தோம். அப்படி எடுத்துக்கலாம். யூஸ்வலி இதுனா ஒரே டீமா விளையாடுவோம்ல, எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் அடிக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பால்லாம் 3 ஓட்டம் இருக்கும். நம்ம ஃபிங்கரை வந்து 3 கட்டவிரல் அண்ட் அந்த இமீடியட் 2 இருக்குல்ல, அந்த 2 விரலையும் நடுவிரல் ஆள்காட்டி விரல் இது 3 உள்ளே வச்சு நம்ம தூக்கி அப்படி போடணும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஏரியாவில் வந்து ஆர்கேட் கேம்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பால்லாம் தூக்கி விளையாட முடியாதுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பழைய காலத்து ஆர்கேட் கேம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் விளையாடலாம். ப்ரோ ஷாப்பர் இருக்குது, லைக் ப்ரோ பவுலர்ஸ்லாம் அவங்க பால்லாம் ப்ரோ பவுலர்ஸ்லாம் வந்து அவங்களே பால் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. ப்ரொஃபஷனல் ப்ரோ பவுலர்ஸ். ஆமா, பவுலர்ஸ் போலிங் வந்து இதுக்கே ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க. டோர்னமென்ட் காம்படிஷன் டோர்னமென்ட்லாம் நடத்துவாங்க, அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ நீங்க வரதுக்கு முன்னாடி எந்த போலிங் சென்டர் போனாலும் அவங்க வெப்சைட்ல போய் பாத்துக்கோங்க, ஏதாவது லீக் ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க வரலாம். எல்லாருமே உள்ள வரவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. அவங்கவுங்க ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மாஸ்க் அவுத்தாங்க. நாங்க ஆக்சுவலி மாஸ்க் வச்சிருந்தோம் ஃபுல்லாவே. இந்த மாதிரி சானிடைஸ் பண்ண வச்சிருந்தாங்க. அது வந்து ரிட்டர்ன் ஷூஸ் ரிட்டர்ன் பண்றாங்க. உள்ளே ரெஸ்டாரன்ட் வர இருக்கு. மெயின்லி பீட்சா, ஜூஸ் அந்த மாதிரி அப்பிடைசர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பாப்கார்ன், சீஸ் ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஃபிங்கர் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. ஸோ பசியில் வந்தீங்கன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெண்டிங் மெஷின், ஒரு சின்ன வெண்டிங் மெஷின். பாத்ரூம் ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஒரு 30 லேன் இருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டலாக இருக்கும். நம்மளே 22வதுல அதுக்கப்புறமா ஒரு 10 இருந்தது நினைக்கிறேன் மேலேயே இருக்கும். நம்மள போனோம்னா நம்மளோட டீமுக்கு வந்து பேர் வைக்க சொல்லுவாங்க, வச்சுட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பின் இருக்கும், அந்த உள்ளே இருக்குல்ல ஒயிட்டா, அது பேர் வந்து பின்.
சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சைடில் ஒரு ரெயிலிங் மாதிரி போடுவாங்க, நீங்கள் அதுவும் கேட்டுக்கலாம். வேணும்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த ரெயிலிங் போடுவாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கே வந்து கஷ்டம், சில டைம் வந்து அது நடுவில் போகவே முடியாது, அது வந்து ஓரத்தில் போயிட்டு விழுந்துடும். ஸோ சின்ன பசங்கன்னும் போது ஆப்வியஸ்லி அவங்களால கரெக்டாக இது பண்ண முடியாது. ஸோ அது போனால் ரொம்ப டீமோட்டிவேட் ஆகிடுவாங்க. அதனால் சின்ன பசங்களுக்கு ரெயில் போடுறது பெட்டர். ஆமாம், அவங்களுக்கு மட்டும் எத்தனை கேட்பாங்க எந்தெந்த பேருக்கு போடணுன்னு, அப்போ அவங்களோட பேர் வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும், அப்புறம் கீழே போயிடும். அந்த ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ஹோல் கேம் இல்லாமல் யாருக்கு வேணுமோ அவங்கவுங்க அந்த கேம் டேர்ன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரயில் ஆன் ஆகிடும், திரும்பியும் அதுவே ரயில் கீழே போயிடும் பெரியவங்களுக்கு அடல்ட் விளையாடும் போது. கரெக்ட். சைன்தேவி வந்து நல்ல பால். ஏன்னா நான் ஒரு சாம்பியன். இல்லை, நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் போகிறோம், நம்ம எவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம விளையாட முடியும். அது வாரம் வாரம் போகிறோம், இங்கே இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் வாரம் வாரம் போவாங்க. ஸோ அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும் அவங்களுக்கு, ஒரு கல்ச்சர். மந்த்னா ஒரு வாட்டி ஒரு பவுலிங் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுவாங்க. டேட்டிங் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் டேட்டிங் போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ண போகிறீங்க, தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா அதுக்கும் போகலாம். அதுவும் நல்ல ஒரு விஷயம், இது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா. ஃபேமிலி முக்கியமாக, கூட்டமாக போனோம் அப்போ தான் ஜாலியாக இருக்கும். இது எப்படின்னா லைக் ஸ்கூல் பசங்க, ஹை ஸ்கூல் பசங்க, இல்லை மிடில் ஸ்கூல் பசங்க எல்லாமே அவங்க ஃபேமிலி கெட் டுகெதர் அது மாதிரினா தே வில் மீட் இயர் பேரண்ட்ஸ் ட்ராப் ஆஃப் பண்ணிட்டு பர்த்டே பார்ட்டிஸ் அது மாதிரி பர்த்டே பார்ட்டி நடக்கும், பர்த்டே பார்ட்டி டீனேஜ் பர்த்டே பார்ட்டி நடக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸே ஹேங் அவுட் பண்ணால் வீக்கெண்ட்ஸ்லாம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு, பேரண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டு போனோம்னா பசங்க காலிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் விளையாடிட்டு மத்தியானம் வரைக்கும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க, அது மாதிரி இருக்கும், பிக்கப் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். விவின் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இது போட்டோடனே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான். அந்த இது இல்லாதனால ரெயிலிங் ஃபஸ்ட்டு நாங்கள் இனிஷியலாக போடல, அவன் விளையாடுவான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனவொடனே திடீர்னு கண்ணெலாம் லைட்டாக கலங்கிடுச்சு, அப்புறம் இல்லைன்னு போய் அவனுக்கு போட்டு ரெயிலிங் போட்டு வந்து இல்லை ரெயில் போட்டவுடனே அதுக்கப்புறம் ரெயிலே தொடாமல் கரெக்டாக நேராக போய் அடிக்குது, ஸ்ட்ரைக் எடுக்கிற அளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டான். ஐ திங்க் சைக்கலாஜிக்கலி அது இருக்குன்ற ஒரு தைரியம் தான் ட்ரைனிங் வீல் மாதிரி. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அது. கலர்ஃபுல்லாக இருந்ததுனால நல்லா இருந்தது ஆக்சுவலி. மூவி ஷூட்டிங்லாம் எடுக்கலாம், நல்லா சாங்க்லாம் சூப்பராக இருக்கும். அது நம்ம ஊரில், நம்ம ஊரில் இருக்குது, நம்ம ஊரில் எடுப்பாங்க. ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆம்பியன்ஸ், ஃபன் ஃபேமிலி ஆக்டிவிட்டி. அந்த சென்டரே திறந்த மாதிரி இருக்கும், ஓப்பனாக, லைக் கதவுலாம் திறந்து வச்சுருந்தாங்க, சஃபகேட்டிங்காக இல்லை. வெளியிலேருந்து நீங்கள் விளையாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. டீம் கேப்டன் இல்லை, நல்ல ஒரு கெட் டுகெதர் மாதிரி நல்ல ஒரு கான்செப்ட் இது. இந்த பவுலிங் பாயிண்ட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னா இந்த பவுலிங்க்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஃபேமிலி வந்தாங்கன்னா நல்லா ஃபன்னாக இருக்கும்ன்றான். ஒரு பத்து அயலை பிடிச்சி ஜாலியாக விளையாடல, நல்லா எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க. ப்ரொஃபஷனல் ஆள் ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் போய் டிப் கேட்டோம். அவர் இவர் தான் அந்த ப்ரொஃபஷனல் ஆள், அவர் வந்து கை விரலே உள்ள விட அவர் இந்த இது வந்து குழந்தைங்களுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. அது மேலே நம்ம வீட்டு குழந்தை உருட்டி விடு. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணோம், ஸோ தட் உங்களுக்கு தெரியும்ல இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டுடலாம். போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போகும், தூக்க முடியாதுல்ல குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உருட்டி விடணும் பசங்களை. அதான் நிறைய ஷேப்பில் இருக்குது ஆக்சுவலி, டைனோசர் எல்லாமே டைனோசர் தீமில் இருக்குது, நல்லா இருந்தது. இது ஒரு கேட்டுக்கங்க, இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன பேபியோட போகிறீங்கன்னா யூ கேன் ஆஸ்தம். விவின்க்கு ரெயில் போட்டாங்க, ரெயில் போட்ட தொடாம போறான் பாருங்க. அந்த ப்ரோ bowler இருக்கார்ல, அவர் வந்து ஒரு டிப் சொன்னார், இந்த பால் எதுமே வந்து weight ஈவனா distribute ஆயிருக்காதாம். சோ அதனால வந்து professional ball players, இந்த bowling players வந்து அவங்களே எடுத்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு evenly distributed weight distributed ball எடுத்துட்டு வருவாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறத வச்சு போடுறதுனால கையை உள்ளே விடாமல் நீங்கள் அப்படியே எடுத்து தூக்கி போட ட்ரை பண்ணுங்கன்னாரு. ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணால் என்னால் முடியல, ஆனால் அடுத்த நாள் கை நல்லா வலிக்கும். இது விரல் பயங்கன்னா அது சொல்கிறேன், இப்போ என் விரலாம் நல்லா தடியாக இருக்குது, நல்ல பால் கரெக்டான பால் எடுக்கலன்னு வச்சுக்க, விரல் வலி வேறு அதிகமாக இருந்தது. இது வந்து பிரெண்ட்வுட்டில் இருக்குது,
இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க யாராவதுன்னா பிரெண்ட்வுட் இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்கு. ஆமாம், நமக்கு எல்லா டைரக்ஷனில் போனாலும் இது 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 இதுவும் நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு இந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஆக்சுவலி நிறைய ஐ திங்க் நம்ம பசங்க வந்து அந்த குழந்தை ஸ்டேஜ்லேருந்து மாறி சக்கி சீஸ்லேருந்து வெளியே வந்து அடுத்த ஸ்டேஜ் தாண்டி இப்போ போலிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. கரெக்ட். இங்கே ஒன்று ஒன்று இருக்குல்ல, இப்போ லெகோனா ஒரு சீசனில் லெகோவா பண்ணுவாங்க, இப்போ லெகோ பக்கமே போகிறது இல்லை. மினி கோல்ஃப், மினி கோல்ஃப் ஒரு வாட்டி போனோம் காலத்தில். இப்போ பசங்க வந்து டீனேஜ் விளையாடுற விஷயங்களுக்கு வந்துட்டாங்க. மாலில் ஹேங் அவுட் பண்ணுறது இன்னும் ஆரம்பிக்கல. அடுத்த ஸ்டேஜ் தவினுக்கு ஹை ஸ்கூல் மிடில் ஜூனியர் சீனியர் வரும்போது பண்ணுவாங்க. அது இப்போ தானே சாஃப்ட்மோரில் இருக்காங்க. நம்மளோடய ஹேங் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம், அதுக்கே நம்ம ரொம்ப தேங்க் பண்ணோம். இதுங்களோட இருக்கிறதுக்கு வீட்டிலே இருக்கலாம் நினைக்காம இருக்கானே. அது வரைக்கும் அது ஒரு டைம் வரும். அதுக்கப்புறம் இப்பவே எதுக்கு வரணும் ஏன் ஒன்று இந்த இது முடிச்சுட்டு தான் நாங்கள் டெக்ஸஸ் ரோட் ஹவுஸ் போனோம். ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம், அது போய் பாருங்கள். இது பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். ஆக்சுவலி அதோடைய லைட்டிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட்டிங் உள்ளது, நல்ல ஆம்பியன்ஸ், ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு ஒரு ஒரு வீக்கெண்ட் ஒரு டே என்ன எதாவது பண்ணணும் அப்படின்னா, இன்டோர் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். போலிங் சென்னையில் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் இப்போ நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் ஆரம்பித்தேன். அப்போ அந்த காலத்தில் ஸ்னூக்கர் அண்ட் போலிங் ரொம்ப ஃபேமஸாக அடிச்சோம். நல்ல ஃபன்னாக இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருந்தது. நம்ம இதே மாதிரி கார் டிரைவிங் கூட போனோம்ல, அதை கூட ஒரு வாட்டி கோ கார்ட் கோ கார்ட் பண்ணோம். ஆமாம், அது கூட அந்த வீடியோவும் போட ட்ரை யோசிக்கணும். ஸோ $15 ஒருத்தருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஷூவோட சேர்த்து, வெரி சீப், சம டீல். அவன் அது வந்து என்ன சொன்னார்னா, பிரெண்ட்வுட் டீல்னு சொல்லுங்கன்னாரு. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிரெண்ட்வுட் டீல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தராரு. அந்த பர்டிகுலர் டைமுக்கு அந்த ஆளுங்களுக்கு தராங்க. யூஸ்வலி 6:30 மேலேயே ஏதோ தருவாராம். நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம், பரவாயில்ல இருக்கட்டும்னு அந்த டீல் கொடுத்தாங்க. இத்தனை பேருன்றதுனால இன்க்ளூடிங் ஷூ ரெண்டல், விச் வாஸ் சர்ப்ரைசிங். யூஸ்வலி ஷூவே ஒரு அதுவே ஒரு $7 இருக்கும் ஜென்ரலி ஷூ. ஆனால் நல்ல டீல், சூப்பர் டீல் இது. ஸோ வந்தீங்கன்னா பீட்சாவோட ஒன்று இருக்குது ஒரு டீல், அது கூட வாங்கி அது கூட வேணும். டின்னர் சாப்பிட்டதுனால. ஆமாம், முடிச்சுட்டு ஷூவை கட்டி கொண்டு போய் அந்த இதில் கொடுக்கணும். அவங்களுடைய அங்கே வைக்கணும் ஒரு இடம் இருக்கு, சானிடைசிங் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இது பண்ணிப்பான், சானிடைஸ் பண்ணிப்பான். ஆமாம், எங்களோட ஃபேமிலி ஃபன் ஆக்டிவிட்டி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.